இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 ஒளியியல் பாடத்திற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதற்குரிய வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, ஏகமா பிகமா சீக்கமா டி என்ற 4 பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? இதுதான் கேள்வி. இதுக்குரிய ஆப்ஷன் அ, ஏ, ஆ, பி, இ, சி, இ, டி. இதுக்குரிய சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ, ஏ. ஏ இந்த ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னா ஒளிவிலகல் எண் கம்மியாக இருந்ததுன்னா ஒளியோட திசைவேகம் அதிகமாக இருக்கும். ஒளிவிலகல் எண் 1.31 அப்படின்றதுனா முதலாக இருக்குது, அதனால் ஏ அப்படின்றதான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு? ஆப்ஷன் ஆ எஃப், ஆப்ஷன் ஆ ஈரில்லா தொலைவு, ஆப்ஷன் இ 2F, ஆப்ஷன் இ எஃப்க்கும் 2F-க்கும் இடையில். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் இ 2F. மூன்றாவது கேள்வி, மின்விளக்கு 1 குவிலென்ஸ் 1 முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸ் ஆனது ஆப்ஷன்ஸ் அ விரிக்கும் கற்றைகளை உருவாக்கும், ஆ குவிக்கும் கற்றைகளை உருவாக்கும், இ இணைக்கற்றைகளை உருவாக்கும், இ நிறக்கற்றைகளை உருவாக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ இணைக்கற்றைகளை உருவாக்கும். நான்காவது கேள்வி, குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது. ஆப்ஷன் அ நேர்குறி, ஆப்ஷன் ஆ எதிர்குறி, ஆப்ஷன் இ நேர்குறி அல்லது எதிர்குறி, ஆப்ஷன் இ சுழி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ நேர்குறி அல்லது எதிர்குறி. ஐந்தாவது கேள்வி, ஒரு குவிலென்ஸானது மிக சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் டேஷ். ஆப்ஷன் அ முதன்மை குவியம், ஆப்ஷன் ஆ ஈரில்லா தொலைவு, ஆப்ஷன் இ 2F, ஆப்ஷன் இ எஃப்க்கும் 2F-க்கும் இடையில். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் அ ஈரில்லா தொலைவு. ஆறாவது கேள்வி, ஒரு லென்ஸின் திறன் 4D அதாவது 4 டயாப்டர் எனில் அதன் குவிய தொலைவு? ஆப்ஷன்ஸ் அ 4 மீட்டர், ஆப்ஷன் அ -40 மீட்டர், ஆப்ஷன் இ -0.25 மீட்டர், ஆப்ஷன் இ -2.5 மீட்டர். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் இ -0.25 மீட்டர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா குவிய தொலைவு எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/P, அதாவது பின்றது லென்ஸோட திறன், அப்படின்னா 1/4 அப்படின்னு போட்டு நம்ம வகுத்து பார்த்தோம்னா அதுக்குரிய ஆன்சர் 0.25 மீட்டர்னு நமக்கு கிடச்சிரும். ஏழாவது கேள்வி, கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் அ விழித்திரைக்கு பின்புறம், ஆப்ஷன் அ விழித்திரையின் மீது, ஆப்ஷன் இ விழித்திரைக்கு முன்பாக, ஆப்ஷன் இ குருட்டுத்தனத்தில். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் இ விழித்திரைக்கு முன்பாக. எட்டாவது கேள்வி, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆப்ஷன்ஸ் அ குவிலென்ஸு, ஆ குழிலென்ஸு, இ குவியாடி, இ இரு குவிய லென்ஸு. இதுக்கு சரியான பதில் இ இரு குவிய லென்ஸு. ஒன்பதாவது கேள்வி, சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? ஆப்ஷன்ஸ் அ 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸு, ஆ 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழிலென்ஸு, இ 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸு, இ 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழிலென்ஸு. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் அ 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸு. பத்தாவது கேள்வி, ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் விபி விஜி விஆர் எனில் பின்வருவனவற்றுள் எச் சமன்பாடு சரியானது? ஆப்ஷன் அ விபி இஸ் ஈக்குவல் டு விஜி இஸ் ஈக்குவல் டு விஆர், ஆ விபி கிரேட்டர் தன் விஜி கிரேட்டர் தன் விஆர், இ விபி லெஸ் தன் விஜி லெஸ் தன் விஆர், ஆப்ஷன் இ விபி லெஸ் தன் விஜி கிரேட்டர் தன் விஆர். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் இ விபி இஸ் லெஸ் தன் விஜி இஸ் லெஸ் தன் விஆர்.